வணக்கம் நண்பர்களே அப்புச்சி என்ற இந்த வேலை ஒளி உங்களை சந்திப்பது என்றும் உங்கள் நண்பன் தரிசனாமூர்த்தி பவனீசன் இன்றைய நாளில் நாங்கள் எங்கே சுற்றுலா வந்திருக்கிறோம் என்பதை சொல்கிறதுக்கு முன்பு இந்த பகுதியை அப்படியே நீங்கள் சுற்றி பார்ப்பீங்களா இருந்தால் முழுவதுமாக ஒரு வயல் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதி மாதிரி இருக்குது இங்கே வந்து வயல் விதைக்கக்கூடியவர்கள் அதிகமாகவே இருக்கின்றார்கள் அதில் எந்த சந்தேகமே இல்லை வயலை பார்க்குற நேரம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அது உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தலாம் சில பேர் இப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிக் கேட்கலாம் ஆனால் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்பக்கூடிய ஒரு ஆலயம் இங்கே இருக்குது அந்த ஆலயம் எப்படி என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும் மதுரையை கண்ணகி விட்டு எல்லா இடங்களுக்கும் போயிருக்கின்றார் அதே மாதிரி வெற்றாப்பலை கண்ணகி அம்மனுக்கும் வந்தார் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள் இலங்கையினுடைய முல்லைத்தீவில் இருக்கிறது அதே மாதிரி யாழ்ப்பாணத்தினுடைய நிறைய பகுதிகளுக்கும் இந்த மதுரையை விட்டு வந்திருக்கக்கூடிய கண்ணகி வந்திருக்கின்றார் அதே மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு இடம் நவாலியில் இருக்கிறது நவாலி கலையோடை கண்ணகி அம்மன் ஆலயம் என்று சொல்லுவார்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளவு ஒரு பிரமாண்டமாக இல்லாவிட்டாலும் கூட மக்கள் இருந்ததைப் போலவே இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு இயற்கையான அமைப்போடு இது ஒரு காட்டுப்பகுதியாக இருந்திருக்கும் என்றதில் எந்த சந்தேகமுமே இல்லை எனவே இதால் வந்ததாக சொல்லப்படுகிறது எங்களுடைய நண்பர்கள் அவர் வந்திருக்கக்கூடிய பகுதி வந்து இங்கே ஒரு அம்மாவை பார்த்தோம் அந்த அம்மா சொல்லியிருந்தால் எப்படின்னு சொன்னால் இங்கே கண்ணகி மா கண்ணகி வர்ற நேரத்தில் பாம்பு மாதிரி பாம்பாக மாறி அறைக்கு அறைக்கு வந்ததாக அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு பாதை மாதிரியான பகுதி இருக்குன்னு அந்த அம்மா சொல்லியிருந்தால் எனவே அந்த பகுதிக்கு எங்களுடைய நண்பர்கள் போயிருக்கின்றார்கள் அவர்கள் வந்ததுக்கு பிறகு அங்கு அப்படியான அமைப்பு இருக்குன்னு சொன்னால் அதுக்கும் போய் காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன் இப்போ கண்ணகி வந்து இருந்திருக்கக்கூடிய ஒரு பகுதியை நாங்கள் இங்கே பார்க்க போறோம் இதை இங்கே ஆலயம் தெய்வமாக உருவ வழிபாடு இருக்கான்னு சொல்லி கேட்டால் இல்லை கண்ணகி இங்கே வந்த நேரத்தில் ஒரு கல்லில் இருந்திருக்கிறதாகவும் அந்த கல்லை தான் நீங்கள் வச்சு வழிபடுறதாகவும் சொல்லியிருந்தார் அந்த அம்மா சொல்லுகிற நேரத்தில் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தார் இங்கே வந்து தங்களுக்கு அழிவன்றது எதுவுமே வரவில்லை இங்கே ஜுத்தம் நடந்திருக்கிறது செல்லடிப்பட்டிருக்கிறது அத்தனை இருந்தும் இந்த பகுதியில் இருந்து இருக்கக்கூடிய யாருக்குமே காயமோ அல்லது உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என்று சொல்லி ஒரு அம்மா சொல்லியிருந்தார் அந்த அம்மா அவசரமாக போகணுமன்றதால போயிட்டா எனவே யாராவது காணொலியில் எடுக்க முடியாமல் போயிருக்கு எனவே இப்போ நாங்கள் உள்ளுக்கு போய் பார்க்கலாம் செருப்பை கழுதிட்டு போகலாம் இதுக்கு பிறகு முக்கியமான ஒரு விஷயம் நாங்கள் பார்த்து கொண்டே சொல்லலாம் என்னை பின்தொடருங்கள் வாங்க பார்த்திங்கன்னு சொன்னால் வேம்பு வேம்பு தான் அதிகமாக இருக்குது வேம்பு அதே போல் மஞ்சவண்ணா இருக்கு மஞ்சள் வண்ண மரம் இருக்குது இதே போல் நிறைய மரம் இருக்குது கீழே ஒரு கிணறு இருக்குது இந்த கிணறு இதில் இருக்கிறது வந்து ஆலயத்தினுடைய தேவைக்காக ஆலயத்தினால் இது எடுக்கப்பட்டிருக்கு தோண்டப்பட்டிருக்கிறது இங்கே வந்து பிராமணர்கள் பூஜை செய்யக்கூடிய ஒரு கோயில்னு சொல்லி பார்த்தா அது இல்லை அந்த அம்மா சொல்லியிருந்தால் அது வந்து சைவ வழிபாடுன்னு சொல்லி ஈழத்திலே சைவ வழிபாடு இருந்திருக்கிறது என்றது எல்லாருக்குமே தெரியும் எனவே அந்த மாதிரியான ஒரு சைவ வழிபாடு இடம்பெறக்கூடிய ஒரு கோயில் இந்த கோயில் இந்த கோயிலில் முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்குது என்னென்னு சொன்னால் அந்த அம்மா இங்கே வந்து நின்ற இருந்திருக்கிற நேரத்தில் இந்த பகுதியில் ஆடு கொண்டு ஒரு வேடையை இருந்ததாகவும் அந்த அந்த வேடையன் வந்து தனக்கு தண்ணி வேணும் என்று சொல்லி அந்த அம்மாட்ட கேட்டதால அந்த அம்மா ஒரு கொஞ்சம் அதாவது கண்ணகி அம்மா கொஞ்சம் தூரம் போகணும் என்று சொன்னால் அந்த இடத்துல தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய தடியால் குத்தி ஒரு கிணறை உருவாக்கி அங்கே இருந்து அந்த வேடையனுக்கு தண்ணீர் கொடுத்ததாக சொல்லி இருக்கின்றார்கள் அந்த கிணறு பகுதிக்கு நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கின்றோம் அதுக்கு முதல் இந்த ஆலயத்தை முதல்ல சுற்றி பார்க்கலாம் இப்படி வந்தீங்கன்னு சொன்னால் மேல் தோட்டங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான கோவில் எல்லாருமே நம்புவார்கள் தானே ஆலயம் வந்து பிரமாண்டமாக இருந்தால் தான் இவ்வளவு பெரிய பெரிய நன்மைகள் கிடைக்கும் என்று இயற்கையாக இருந்தது இருந்ததை போலவே இருக்கிறதால நிறைய நன்மைகள் இருக்குண்டு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிற நேரத்தில் அவ்வளவு ஒரு குளிர்ச்சியான உணர்வு இங்கே வந்து ஓய்வெடுக்கிறதாக ஓய்வெடுக்கிறது கடவுளை வணங்கிட்டு கடவுளினுடைய திருவடியில் இருந்து போகிறது நல்லது என்று சொல்வார்களே அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு தோற்றத்தில் இருக்குது மேலே பார்த்திங்கன்னா அப்படியே வேப்பு மரங்கள் இருக்குது அதே மாதிரி இதில் குழந்தை பாக்கியத்துக்காக தொட்டில்கள் தொங்க விடப்பட்டிருக்கு உள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் உள்ள எவ்வளவோ காட்ட முடியாது உள்ளுக்கு போக முடியாது பார்த்திங்கன்னா தெரியும் தெய்வம் உருவ வழிபாடுன்றது இல்லை கொஞ்சம் சூம் பண்ணுறான் பாருங்க உருவ உள்ள பார்க்க முடியாமல் இருக்குது ஆனால் இங்கே உருவம் இல்லை அந்த கண்ணகி இருந்திருக்கக்கூடிய கல்லைத்தான் தெய்வமாக வைத்து வழிபடுகின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பொங்கல் செய்யப்படுகிறது கீழே போய் பார்க்கலாம் வாங்கோ மரங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ உயரமாக அப்படியே ஒரு மேட்டு பகுதியில் இந்த ஆலயம் இருக்குது சில நேரங்களில் இந்த இடம் மேட்டுப்பகுதியாக இருந்து பிற்காலத்தில் வயல் நிலங்களுக்காக பதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லை என்றால் இந்த மேட்டு நிலம் பின்னர் உருவாக்கப்பட்டிருக்கலாம் அவர் உருவாக்கப்பட்டதுக்கு வாய்ப்பில்லை பதி உயரமாக இருந்து அங்கால பதிச்சிருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே விரோணும் போல இருக்கும் எனவே யாழ்ப்பாணத்தில் நவாலி என்ற இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் கலையோட கண்ணகியம்மன் கோவில் அந்த கோயிலுக்கு வந்தால் இந்த விஷயங்களை பார்க்கலாம் பார்க்க நல்லா இருக்குது சுற்றுலாவாக வந்துட்டு போகணும்னு சொல்லி யோசிக்கக்கூடியவர்களுக்கும் இது ஒரு நல்ல இடம் ஆனால் கண்ணகியினுடைய திருவடிகளை தொழ வேண்டும் என்று சொல்லி வரக்கூடியவர்களுக்கும் நல்ல ஒரு இடம் ஊர்லேயே தான் உயரமான இடமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே அந்த உயரத்தில் கண்ணகி அம்மா வீட்டு இருக்கிறார் இதில் ஒரு கோவில் இருக்குல்லாம் இதே மாதிரி ஒரு கொஞ்ச தூரம் போகணும்னு சொன்னால் அதில் மொத்தமாக ஆறு கோவில் இருக்குது இன்னொரு ஐயா இருந்தார் அந்த ஐயா வந்தால் அவர்கிட்ட நிறைய வரலாறுகளை கேட்கலாம்னு சொல்லியிருந்தார் ஆனால் அந்த ஐயாவை இன்னும் காணையில் அந்த ஐயாட்ட போய் அவர் அவர்கிட்ட இந்த மாதிரியான வரலாறு எடுத்து போடணும் என்று சொல்லி நீங்கள் யோசித்தா உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கோ நீங்கள் அதை அந்த ஐயா என்னுடைய கருத்து வேணும் அல்லது ஐயா சொல்லக்கூடிய வரலாறு வேணுமென்றால் அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறேன் இப்போ நாங்கள் கீழே போகலாம் இந்த இடத்த விட்டுட்டு போகிறதுக்கு இந்த காணொளி எடுக்கணுமன்றதுக்காக போகிறேன் இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆலயத்தை வணங்கவும் இல்லை நான் வணங்கிட்டு வரேன் கொஞ்சம் பொருங்கோ என்னுடைய நம்பிக்கைக்காக ஆலயத்தை அப்படியே தொழுதுட்டு வந்திருக்கிறேன் கீழே போகலாம் பாருங்கள் இது அவ்வளோவும் மேட்டு நிலப்பகுதி பார்த்திங்கன்னா அப்படியே மேட்டு நிலம் சுற்ற வர வயல் நிலம் அதை விட இங்கே வயல் விதைச்சிருக்கேன் இந்த பகுதிக்கு வந்து அப்படி இருக்கும்ன்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது இப்போ இதால நாங்கள் போக போகிறோம் இங்கே கொஞ்சம் தூரம் போன உடனே அதில் நிறைய ஆலயம் இருக்குது அந்த இடமும் ஒரு இயற்கையான ஒரு காட்டு பகுதி மாதிரியான இடம் சுத்தவரை பார்த்திங்கன்னா முழுவதுமே வயல் நிலம் தான் இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் இருக்குது நாங்கள் அங்கே போகிறதுக்கு நாங்கள் வெடுற பாதை இதுதான் தான் பாதையில பாதையில் அந்த அத்தனை ஆறு கோவில்களும் இருக்குது ஆனால் அந்த ஆறு கோவில்களை விட இதுதான் பிரதான கோயில் என்று சொல்லுவார்கள் கண்ணகி வந்து முதல் முதலாக அதில் தான் இருந்தேன்னு சொல்கிறாங்க எனவே அதான் இங்கே வந்தனாங்க முதல் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்லாம் கண்ணகி இங்கே வர்ற நேரத்தில் ஒரு வேடையன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற போது தனக்கு தண்ணீர் வேணுமென்று கேட்டதால் ஒரு தான் கொண்டு வந்திருக்கக்கூடிய அப்படியே தடியால் குத்தி தண்ணி எடுத்ததா எனவே அந்த மாதிரியான ஒரு கிணறையும் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் தடியால் குத்தி எடுத்துருக்கக்கூடிய கிணறு இது தான் இங்கே ஆடுமையை திருந்திருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு தண்ணி எடுத்து கொடுத்ததாக சொல்லியிருக்காங்க எனவே ஒரு அம்மா இங்கே இதால் போயிருந்தா அவ கேட்ட நேரத்தில் சொல்லியிருந்தா இதை பார்க்குற நேரத்தில் அப்படி தான் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இப்போவும் தண்ணி இருக்குது அதுக்குள்ளே கஞ்சர்கள் விழாத மாதிரி இதை மூடி இருக்கிறாங்க நாங்களும் இந்த மாதிரி மூடி விட்டுருலாம் சரி முதல் ஒரு கோயில் பார்த்துருந்தோம் அதை விட அதில் ஒரு கோயில் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கோயில் இருக்குது அடுத்தது வந்து அதில் உண்டு ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு இதுக்கெங்காலம் இன்னொரு கோயில் இருக்குது மொத்தமாக இதில் ஆறு கோவில் இருக்குது இதில் ஒரு கோவில் இருக்குது இதில் சாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய மாதிரி ஒரு சின்ன கோவில் இதே மாதிரி கோயில்தான் நாங்கள் முதல் பார்த்த இடத்து இருக்குது ஆனால் இது வந்து சாதாரணமாக ஒரு இடத்துல இருக்குது ஆனால் அது மேட்டு நிலையத்தில் இயற்கையான ஒரு இடத்துல இருக்குது அடுத்த அதில் இருக்கக்கூடிய கோவில் பார்க்க அழகாக இருக்குது இந்த இடத்து வந்தீங்கன்னு சொன்னால் சொன்னால் எப்பொழுது ஒரு நாள் வேணும் போகிறதுக்கு இதில் நாங்கள் காணொலி உங்களுக்கு திறவணமண்டு வந்ததால் மறுக்க வேண்டியதாக இருக்கு இதை பாருங்க மேலே வேம்பு இருக்குது அடுத்தது ஆலமரம் இருக்கு ஆலமரத்தினுடைய விழுதெல்லாம் கீழே விழுந்து அப்படியே ஒரு ஒரு இடத்துல மரம் மாதிரி அப்படியே முளைச்சு போயிருக்கு சூளம் வைத்து வழிபாடின்னும் அடுத்தது சில கடவுள்களினுடைய சிலை இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு விழுது தான் இது விழுதே ஒரு மரம் மாதிரி வளர்ந்து நிற்கிது இது ஒரு கோவில் இப்படி ஒரு ஆறு கோவில் இருக்கு இந்த இடத்துல இது வந்து கொஞ்சம் அழகாக கட்டியிருக்கிறாங்க இதே மாதிரி மற்ற கோவில்களும் சாதாரணமான ஒரு அமைப்பில் தான் இருக்கு ஆனால் ஆலை மரம் எடுத்துன மரங்கள் அப்படி நிறைய இருக்கிறதால இந்த இடத்துக்கு வந்தால் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான உணர்வை தரும் இங்கே வராதவர்கள் வந்து பாருங்கோ உண்மையிலேயே நல்லா இருக்கு இங்கே வந்து நீங்கள் கடவுளை வணங்கிட்டு போகலாம் குறிப்பாக இங்கே குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக தொட்டில் கட்டி இருக்கிறார்கள் அப்படியான ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் கோவில் இங்க இருக்கக்கூடியவர்களும் அந்த நம்பிக்கையை கொடுத்திருந்தார்கள் அப்படியே சுத்தி ஒருக்கா பாருங்க இந்த கோவிலோடு நான் விடைபெற்று செல்ல போறேன் இன்னொரு நாளைக்கு உங்களை சந்திக்கலாம் இது போன்ற காணொலிகள் உங்களுக்கு தொடர்ந்து வரும் எனவே அப்புச்சி என்று எங்களுடைய இந்த வழிவழி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்னும் யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் தேவைப்பட்ட இந்தியாவில் இன்னும் தேவைப்பட்ட வெளிநாட்டில் எங்கெங்கெல்லாம் போகலாமோ அங்கே போய் உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் தமிழில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன் நன்றி வணக்கம் நான் மூர்த்தி பவனீசன் இது போன்ற காணொலிகளை பார்க்க அப்புச்சி உலகமன்ற யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கோனை அழுத்தி இணைந்திருங்கள்